சமூக வலைத்தளங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஊடுருவி இருக்குது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேமிலியும் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி, அடுத்து அவங்களோட வம்சம் வந்து அப்பா அம்மா, அடுத்து நம்ம வரும். அது மாதிரி இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த சமூக வலைதளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை தரங்கள், அந்த வாழ்க்கை தரம் வந்து பிரிக்கப்படுது. இப்போ நமக்கும் ஒரு முந்தின தலைமையிலும் ஒரு கேப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க யார் இருக்காங்க, நம்ம தெருவில் உள்ளவங்க பெரியாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளாம் 90s kid 80s kid யாருக்குமே எதுக்குமே அவங்க கொஞ்சம் வயசானாலும் நம்ம 90s kid ரெண்டுமே பார்த்துருந்தோம் தெரியும். இப்போ வந்த 20s kid 2000 அப்புறம் பிறந்த குழந்தை எல்லாருக்கும் உள்ள இப்போ இருக்கவங்க வந்து எதுவுமே தெரியாது, எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஏன்னா நமக்கு எல்லாமே டெக்னாலஜி வைஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே டெக்னாலஜி வைஸ்ன்றது வந்து ஃபாரின்லேருந்து கண்டுபிடிச்சது மட்டும்தான். நம்ம வந்து உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்மளோட இது நம்ம நாட்டுப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒர்க் தான். ப்ராக்டிக்கல் ஒர்க்னா எல்லாமே நடைமுறை சாத்தியத்துக்கு உட்பட்டது தான். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போடணும்னா நீங்கள் போக முடியாது, நான் தான் போகணும். சமூக வலைதளம் நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ வெளில போகிறீங்கன்னா எல்லாருமே ஸ்டோரி எடுத்து எல்லாருமே போட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னு இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனாக தொடர்பு கொள்வது வந்து அதிகபட்சம் முன்னாடி ஃபோனில் தான், அதுக்கப்புறம் தபால், அதுக்கு முன்னாடி நேரில் போய் பார்க்குறது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபோன் மட்டும் இருந்துச்சு. அதான் நான் படிக்கிற புக்கில் வந்து அது எப்படி போட்டுருந்துச்சுன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் வந்து வெத்தலை டப்பாவில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி தடவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோன்ஸு அப்படின்னு அந்த ஒரு இது போட்டுச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நம்மளை எல்லாமே கனெக்ட் பண்ணுது. ஆனால் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 இளைஞர் மார்க் ஜூக்கர்பர்க்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும் போது ஒரு அவரோட இந்த கண்டுபிடிப்பை வந்து எல்லாரும் அலட்சியப்படுத்துகிறாங்க, ஏவலப்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு கனெக்டிவிட்டினா எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 10-12 அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு கான்டாக்ட் இருக்கிறதுக்காக அவர் கண்டுபிடிச்சிது. அவரோட ஒரு திங்கிங்கை அந்த காலேஜ் வந்து அந்த அகெயின்ஸ்டாக அவரை வந்து காலேஜை விட்டு இது பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணி அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து அஃபீஷியலாக இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக வெளில எடுத்து இது பண்ணதுக்கப்புறம், இது ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி வந்து இவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அந்த இதை வாங்கி வெளில வேர்ல்டு ஃபுல்லாக இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு வேர்ல்டு நம்பர் 1 சோசியல் மீடியானா ஃபேஸ்புக் அது தான் இருக்கு. இப்போ நம்பர் 2 வாட்ஸ்அப்பும் அவர் வாங்கிட்டார். அவ்வளோ சொன்ன முடிச்சு 90s 90s அப்புறம் பிறந்தவங்க வந்து மென்டாலிட்டியாக அவங்க வந்து ரெண்டு லைஃப்பும் பார்த்தேன். ஏன்னா டெக்னாலஜி முன்னாடி மற்றபடி 90s kid பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி மற்றபடி அந்த ஆட்டுகள் நம்ம விளையாடவங்க சாதாரண ஒரு நடவண்டி ஏதோ அந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து இப்போ பசங்க சும்மா ஓடுறாங்க காரு, அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து மனப்பக்குவம்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அவங்க யோசித்து செயல்படுறாங்கன்றத விட கொஞ்சம் செக்யூராக அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. நம்மள ஒரு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அவங்கள ஒரு ஃபஸ்ட்டு அப்படி ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் பார்த்தோம். அந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் மூவி தான். அது வந்து எதை பற்றி பேசுகிற மூவினா, ஒரு பிளாக் வுட்டுங்கிற அவனோட சீரியல் கில்லரை அவனை வந்து செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பயம். அந்த பயத்தை இவன் வந்து பயத்தை வந்து அவன் சவாலை எடுத்துக்கிட்டு அவன் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறான். அவனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுறான் ஹீரோ. அதுதான் கதை. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவார்டு, ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, கோல்டன் குளோப் அவார்டுன்னு ஒன்று வாங்கியிருக்கு. இன்னும் 3 இதில் தேர்வாயிருக்கு. எப்படின்னா பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஒரு இதில் தேர்வாயிருக்கு. இன்னொன்று வந்து அகாடமி அவார்டு அதுக்கும் தேர்வாயிருக்கு. இன்னொரு அவார்டு ஏதோ ஒரு இருக்குது. இது ரிலீஸ் ஆன டேட் வந்து December 16, 2011 ரிலீஸ் ஆனது. இது வந்து அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அது கொடுத்துருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ரிலேட்டிவ் மூவிலேயே ஒரு பெஸ்ட் மூவியாக அது இருந்துருக்கு. அதனால் இப்ப
இப்போ வரையும் முன்னாடிலேருந்து மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள பசங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு அந்த படத்தை. ஏன்னா அது வந்து காமெடி இருக்குன்னு இல்லை சொல்ல வரல, ஆனால் அந்த ஒவ்வொரு எப்படி சொல்ல ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்த அதில் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா எப்படியும் நம்ம பார்க்கலாம், நம்ம முன்னாடி நம்ம பார்க்கறது தவிர பின்னாடி இருக்கவங்களையும் நம்ம, அதாவது நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து அவன் வந்து வேற மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. எப்படின்னா பின்னாடி நம்ம யார் நமக்கு பின்னாடியும் நிறைய வேலை நடக்குது, அதை வந்து அவன் வந்து சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா முதுகு பின்னாடி நடக்கிறதும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ்க்கு சொல்ல வரேன். டிடெக்டிவ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. ஹலோ, மெட்ரோ நல்லா இருக்கும் சார், மெட்ரோ பிடிச்சிருக்கோம். அது வந்து எப்படின்னா இல்ல பேஸ்ல சொன்ன அது வந்து ஒரு எப்படி சொன்ன டார்க் பேஸ்ல இருக்கும், ஃபுல்லா டார்க்காவே இருக்கும். அதாவது ஒரு ஆளோட சூழ்நிலையை பொறுத்து அந்த மாதிரி பேசினாரு. ஆனால் மெட்ரோ பிடிக்கும் ரொம்ப, ஏன்னா அதோட சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிறாங்க. அதுதான் பார்த்துருக்கோம் மெட்ரோ இங்கே எப்பவுமே தமிழ்ல சொன்னிவ் இல்லை சார், நான் அது டார்க் டிடெக்டிவ் சொல்லியிருக்கேன் சார். டிடெக்டிவ் வந்து டிடெக்டிவ் சீரீஸ் தான் நிறைய பிடிக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க கொலை நடந்துச்சு, அதை வந்து அப்படியே பேஸ் பண்ணி பண்ணுவான். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோட பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ல பண்ணுவான் மாதிரியா. அதாவது இதே மாதிரி செலவம் ஸ்டைப்பே தான் கிட்டத்தட்ட, ஆனால் செலவம் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பான், விளையாட்டு சமமாக இருப்பான். ஆனால் அதே டைம் சமயத்தில் வந்து நெகட்டிவ் வழியும்